மிஸ்கிச் வியூவர்ஸ்க்கு ஹை. நாம இன்னைக்கு கிறிஸ்பியான, கிரஞ்சியான, ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸை நாம மக்ரோனி பாஸ்தா வச்சு செய்ய போறோம். நாம ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அதுல 4 டம்ளர் தண்ணி ஊத்தலாம். 1 டீஸ்பூன் ஆயில். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆகாம மக்ரோனியை போட்டாதீங்க. ஒரு மாதிரி நமத்துன மாதிரி இருக்கும், ஸ்டிஃபா இருக்காது. நல்லா தண்ணி பாயில் ஆன பிறகு போடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம இதல 200 கிராம் மக்ரோனி பாஸ்தாவை போடுறோம். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு. அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆனோடே உப்பு போடுங்க. முதல்ல உப்பு போடாதீங்க. அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்ப திறந்து பார்க்கலாம். இன்னும் ஆகல, இன்னும் 2 நிமிஷம் விடலாம். நாம இப்ப திறந்து பார்க்கலாம். நல்லா ஆயிடுச்சு. 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடலாம். இத எந்திரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க, வடிகட்டிரலாம். வடிகட்டியாச்சு. இதிலே கொஞ்சம் கோல்ட் வாட்டர் போட்டுக்கோங்க. ஒண்ணு ஒட்டாம இருக்கும், சூடும் குறையும். நல்லா வடியட்டும் தண்ணி. வடிகட்டியாச்சு. இப்ப ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். மூணு டீஸ்பூன் மைதா, 3 டீஸ்பூன் சோள மாவு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கோட்டிங் ஆகணும் மேல. நல்லா கலந்தாச்சு. நாம இப்ப ஒரு வடிகட்டியில போட்டு எக்ஸஸா இருக்கிற மாவை ஜலிச்சு எடுத்துடலாம். இப்ப நாம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, 3 கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க.
ஹாட் அண்ட் ஸ்பைசியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.